உள்ள பாருங்க, உள்ள உள்ள பாருங்க, உள்ள 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 பாருங்க. வண்டி விடாப்பா, வண்டி விட, வண்டி விட்டு வண்டி விட, வண்டி உள்ள உள்ள வாங்க, உள்ள வெள்ளத்தை பாக்கணும். உள்ள வந்து பாட்டு போல எவ்வளவு வந்தீங்களா? முதல் காணொளியானது மக்கள் தங்கள் பகுதியில் ஏற்பட்ட, அதாவது வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பை பார்வையிட அந்த பகுதியாக சென்ற அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வழிமறித்து அழைத்த போது மக்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டிய அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களின் குமுறல்களை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தி அவர்கள் வாகனத்திலேயே செல்லும் காட்சி அது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இனிமேல் எவனாவது ஓட்டு கேட்டு வாங்கடா என மிகவும் கோபம் பேசும்போது அந்த காணொளியில் தெரிகிறது. அடுத்த இந்த காணொளியானது மழை வெள்ளத்தால் உயிரிழந்த ஒரு முதியவரின் உடலை ஒருவர் இழுத்துச் செல்கிறார். இப்படி ஏறக்குறைய 6க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதிகாரப்பூர்வமாக 6 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் இன்னும் எத்தனை உடல்கள் இருக்குமோ என்ற அச்சம் பலருக்கும் இருக்கிறது. அதே போல பல கிராமங்கள் தீவுகளைப் போல போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. போ போய் தூக்க அந்த குட்டிய தூக்கி கொண்டு போய் அந்த ஆட்டுகளை உடையாது விடுவோம். என்னடா அது, எங்க பார்த்தாலும் விதைச்சு கிடக்காடா. அந்த குட்டியை தூக்கு. ஏய் பாடா, ஏ பாத்து முள்ள கிளிக்குது. அடுத்ததாக இந்த காணொளியானது ஏறக்குறைய 100க்கணக்கான ஆடுகள் இறந்து கிடக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது நமக்கே மிகப்பெரிய மனவேதனையாக இருக்கிறது. இதை வளர்த்த நபரின் மனநிலை எப்படி இருக்கும் என நினைக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய சோகமாக உள்ளது. இந்த மழை வெள்ளத்தால் மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தது மட்டுமல்லாமல் தாங்கள் வளர்த்து வந்த பல்வேறு கால்நடைகளை இழந்துள்ளனர். ஏறக்குறைய 1000க்கணக்கான கால்நடைகள் இறந்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் பல இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல் என்னவென்றால் அரசு எந்த உதவியும் பல இடங்களுக்கு மக்களுக்கு சென்றடையவில்லை என்றும் மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய தவறிவிட்டதாக பல இடங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. சில இடங்களில் மக்கள் சாலைகளில் மரங்களை சாய்த்து போக்குவரத்தை தடை செய்து தங்களுக்கு தேவையான உதவியை செய்து தர அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த காணொளியானது மழை வெள்ளத்தையும் பொருட்படுத்தாது நாம் தமிழர் கட்சியினர் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், அன்றாட தேவையான பொருட்களை வழங்கி அவர்களுக்கு உறுதுணையாக நின்று வருகின்றனர். வண்டி மேல மூவ் பண்ணு அப்படி.
மூவ் பண்ணு, மெதுவா மூவ் பண்ணு, ஏ பாஸ் போகுது பாஸ், மெதுவா மூவ் பண்ணு, மெதுவா மூவ் பண்ணு, போ 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 போ.